நான் சொல்றேன், இன்னைக்கு எம்எம்ஜில வந்து இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே கொடுத்து வச்சவங்கண்ணா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உண்மையா சொல்றேன் மனசார. 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த எம்எம்ஜி கிடைச்சிருந்ததுன்னா என் லைஃப் மாறி இருக்கும், என் பிள்ளையும் மாறி நம்ம எம்எம்ஜி ஃபைனான்ஸ் கல்ச்சர்னு ஒண்ணு வரப்போகுது. ஃபைனான்ஸ் கல்ச்சர் எம்எம்ஜில உள்ளவங்க இப்ப எப்படி நம்ம ஜெனரல் கல்ச்சர் பாத்துட்டு இருக்கோம், அது மாதிரி ஃபைனான்ஸ் எம்எம்ஜில பிளான்ஸ் உள்ளவங்க வந்து பினான்ஸ் இப்படிதான் செலவு பண்ணுவாங்க, இப்படிதான் சேவ் பண்ணுவாங்க, இப்படிதான் அவங்க பார்ப்பாங்க, இப்படிதான் அவங்களோட பழக்க வழக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்ஸ் வந்து எம்எம்ஜி எல்லாரும் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒருத்தங்க தப்பா பார்ப்பாங்க, ஏய் இவன் நம்ம கூட்டம் கிடையாது, இது கண்ட மாதிரி செலவழிச்சிட்டு இருக்காங்க, டிசிப்ளின் இல்லாம இது நம்ம எம்எம்ஜிக்கே செட் ஆகாது அப்படின்னு அந்த கூட்டம் நமக்கு சேர முடியாது. ஸோ அந்த கல்ச்சர் இன்னைக்கு ஃபியூச்சர்ல வருது. ஸோ அந்த பழக்கங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ கார் வாங்குதுன்னா நம்மளோட இன்கம்ல இருந்து 20% தான் கார் இருக்கணும், ஃபுல் ஆனுவல் இன்கம்ல இருந்து 20% கார் இருக்கணும். அதை மீறி செஞ்சோம்னா ரூல்ஸ் மீறி போறோம், புது கார் வாங்குறோம், எல்லாரும் வாங்குறோம், நானும் புது கார் வாங்க போறேன், அதெல்லாம் தப்பான விஷயங்கள். அகைன் வந்து நம்மளுக்குள்ள மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்கும், சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும், நம்ம ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்ணும்போது தான் அடுத்தவங்க பணக்காரனா ஆகிறதுக்கு காட்டுறதுக்காக நம்ம பணக்காரனா இருக்க மாட்டோம், நமக்கு என்ன தேவையோ அப்படி நம்ம வாழ்வோம். இது நம்மளோட எம்எம்ஜி கல்ச்சர். நிறைய பேர் பணக்காரனா எங்க போனோம் பணக்காரனா காட்டணும், சும்ப ட்ரெஸ் சம்ப கார் இது அந்த இது காட்டுறதுக்கு பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ள பெரிய பொக்கா இருக்கும். நம்ம கல்ச்சர் அப்படி இருக்காது. இப்படி இது ஃபியூச்சர்ல நம்ம வரப்போகுது. ஆஃப்டர் சோ லாங் இந்த மாதிரி கிளாஸ் திரும்ப வைக்கிறீங்கல்ல, சோ யாருமே கேப் பண்ண வெளியே யாரும் இல்ல சார், உங்க மாதிரி நல்லுள்ளங்கள் இருந்தா தான். எம்ஜி வந்து சொல்றத செஞ்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்எம்ஜி கிடைச்ச பெரிய கிஃப்ட் என்னன்னு குழந்தை எப்படி வளர்த்தணும்ன்றது தெல்ல தெளிவா. அன்னைக்கு அதே சொன்ன மாதிரி ரோஸ் மேடம் மாதிரி தான், அவங்க நல்ல ஒரு ட்ரைனரா வருவாங்க. படிப்புங்கிறது என் பிள்ளைக்கு ஒரு நாலேஜ் தான், உலகத்துல எப்படி போகணும் அந்த ஒரு நாலேஜ் மட்டும்தான் என்னோட பிள்ளைக்கு நல்ல ஒரு இதா வருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு சார் சொன்ன மாதிரி வீடெல்லாம் கட்டி தான் என்னோட பொண்ணு வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். ஆனா அந்த என்னோட பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்காருக்கு சொல்லும், கவலைப்படாத உனக்கு பேக்கெட் பண்ணி எல்லாம் கொடுத்து உன்னை நல்லா பாத்துக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு தான் என்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எம்எம்ஜி தான். எப்படி பொண்ணுங்களை வளர்த்தணும், எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி என்னோட குருஜியோட வழியில தான் போகும். இப்போ இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க. வருங்காலத்துல எம்எம்ஜி குழந்தைங்கலாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு இந்த செக்ஷன்ல உதாரணம், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் சமமா இருக்கும். எம்எம்ஜில வந்ததுக்கு அப்புறம் நம்ம நர்னியோட அவங்க மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஃபுல்லா எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணணும், நிறைய பண்ணணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கு, எல்லாமே பண்ணணும். இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எம்எம்ஜி கை எல்லாம் போயிட்டேனே, எவ்வளவு நிறைய அப்படிலாம் பேசுவாங்க சார். இப்ப ரீசெண்டா கூட லாஸ்ட் வீக் கூட அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப நான் எவ்வளவோ மிஸ் பண்றேன் நானு. இப்ப ரீசெண்டா எனக்கு 2-3 வருஷமா தான் தெரியும், ஆனா ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தா நான் இவ்வளவு தூரம் இப்படி வந்துட்டு இருக்க மாட்டேன். அப்பவே நான் எல்லாமே சக்சஸ் பண்ணிருப்பேன், ஒன்னே நேரம் உள்ள இறக்கி விட்டு ஒன்னே ஒரு பெரிய பொசிஷன் வச்சிருப்பேன். எல்லாமே மிஸ் ஆயிட்டு இனிமேலாம் அந்த கனவு நடக்கணும், அப்ப அதுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போடணும் அப்படி அவ்வளவு தூரம் யோசிப்பாங்க சார். நீங்க இப்போ நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் நம்ம போஸ்டிங்ல நம்ம வீடியோல இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ இல்லையோ, பட் ஆனா அவங்க அதை ரியல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியே பார்த்திருப்பாங்க சார். அத பத்தி பேசிட்டு தான் இருந்திருப்போம், ஆனா அவங்க அத ரியலாவே யோசிச்சு இப்படி பண்ணலாம் அப்படின்ற ஐடியா கூட எனக்கா நிறைய கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி. அப்ப இந்த மாதிரி இவ்வளோ நாலேஜ் கெயின் பண்றது அது பசங்களுக்கா இருக்கட்டும், எனக்கா இருக்கட்டும், நம்ம ஃபேமிலிக்கா இருக்கட்டும், பசங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படியாவது அவங்களையும் வந்து அவங்களுடைய கையை ஊனி அவங்க எந்திக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிலாம் யோசிச்சு சொல்லுவாங்க. நம்ம வந்து அவங்க சப்போர்ட் பண்றதை விட அவங்களா யோசிச்சு அவங்களா எல்லாமே பண்ணணும், அவங்க ஃபியூச்சரை நம்ம பிளான் பண்றதை விட அவங்களா பிளான் பண்ணி பண்ணணும், அவங்க கையில அவங்க நம்ம அந்த உலகத்தை கொடுத்துடணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்தாதான் அவங்க எப்படி டெவலப் பண்ணி எப்படி வர்றாங்க, எப்படி அவங்க க்ரோத் ஆகுறாங்க அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம கண்ட்ரோல்ல நம்ம கைக்குள்ளே வச்சுட்டே இருக்க கூடாது. அது பின்னாடி நம்ம காலத்துக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு இந்த பிசினஸ் பண்ண போறேன், நான் வேறதான் பண்ண போறேன்னு சொன்னா கூட பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு அவங்க கிட்ட கொடுத்துடணும். எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம், வேண்டாம் பயமா இருக்கு அப்படின்னு நம்மளால சொன்னா அவங்க பாரு என்ன யோசிப்பாங்க. அதுக்கு சாம்பிள்ஸ்னா ரோஸு தான் சொல்லணும், ஏன்னா இப்பவே வந்துட்டு அவ்வளவு தூரம் ட்ரைன் பண்ணி இவ்வளவு தூரம் மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரே சந்தோஷம், பரவாயில்ல, அருமையான கிளாஸ்லதான் போய் ஜாயின் பண்ணிருக்கிறீங்க. இந்த வேலையே நெய்வேலியில பண்ணி இருந்தாக்கா கோடிச்சர்னாவே ஆயிருக்கலாமே, செமினாரே வச்சிருக்கலாம் போல இருக்கேன். இதுக்கு அவ்வளவு விஷயங்கள் வந்து இதுல வந்து நம்ம சொல்லிருக்கா இப்போ, ஏன்னா நமக்கு தெரியாது ஒரே ரீல்ஸ் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கா, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது தெரியாதுல. அதுல வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய நிறைய, ஏன்னா ரொம்ப ஆழமா டீட்டெயிலா அதுல வந்து சைக்காலஜியா எல்லாமே அதுல
நம்ம நோட் பண்ண பாயிண்ட்ஸை பார்க்கும்போது அவ்வளோ தூரம் நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா கண்டிப்பாக ரீச் ஆகும். ஏன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலே ஏதோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், பட் அதுக்கு தேவையான விஷயத்த எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம செஞ்சோம்னா கரெக்டாக யூஸ் பண்ண நிறைய பாயிண்ட்ஸும் வந்து இதில் நம்ம எடுத்துக்கலாம். நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு காலையில் கூட என் வீட்டுக்காரமா சொல்லிச்சு, நீங்கள் நிறைய மாறி இருக்கீங்க எனக்கு தெரியுது அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, நான் அப்படியே தான் இருக்கேன், இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. அது இந்த கிரெடிட் எல்லாமே வந்து எம்எம்ஜிக்கு தான் சேரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஸோ இந்த அற்புதமான செஷன் நிறைய நிறைய பேரோட லைஃப்ல சேஞ்சஸ் கொண்டு வரும்னு நான் நம்புறேன்.